السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد الله من الديار كله سنجي كوريا سهودر سهودري كله الله من أرول مري قرآن شريفي أرغان مري إليه தஜ்வீதுடன் இனிமையாக ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தாலிபு தாலிபாக்களே, இந்த காணொளியிலே இன்ஷா அல்லாஹ் ஸிஃபாத்துல் ஹுரூஃப் எழுத்துக்களின் தன்மைகள் இவைகளை பற்றி விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பார்க்கவிருக்கின்றோம். சிஃபாத் என்றால் என்ன? ஒரு எழுத்திற்கு இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று மஹாரிஜ், பிறப்பிடங்கள். அதனை பற்றி இதற்கு முன்னால் நாம் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். அடுத்து சிஃபாத் தன்மைகள். ஒரு வண்டி ஓட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு சக்கரங்கள் எப்படி அவசியமாக தேவை இருக்கிறதோ, அதே போன்று ஒரு எழுத்து உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பிறப்பிடம் தேவை, இரண்டாவது தன்மைகள் தேவை. இந்த இரண்டும் கலந்துதான் ஒரு எழுத்து உருவாகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், உலகத்திலே படைக்கப்பட்ட பொருளுக்கும் அப்படித்தான். ஒரு பிறப்பிடம் இருக்கிறது, அந்த பொருளுக்குண்டான தன்மைகளும் இருக்கிறது. ஏன் நம்மையே எடுத்துக்கொள்ளுங்கள், நமக்கென்று ஒரு பிறப்பிடம் இருக்கிறது. தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் பிறந்திருக்கின்றோம், அது பிறப்பிடம். ஆனால் நமக்கென்று சில தன்மைகள் இருக்கிறது. ஒரே தாய் வயிற்றில் பிறந்த அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே தன்மைகள் வேறுபடுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சில தன்மைகள், குணாதிசயங்கள், பண்புகள் இருப்பதை போன்று ஒவ்வொரு எழுத்துக்களும் சில தன்மைகள் இருக்கிறது. அந்த தன்மைகளுடன் தான் அந்த எழுத்து நிறைவேறுகின்றது, உருவாகின்றது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த சிஃபாத்தின் மூலமாக இன்னொரு பிரயோஜனமும் இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? ஹர்ஃபுகளிலே, எழுத்துக்களிலே மூன்று விதமான நிலைகள் இருக்கிறது. ஒன்று, ஒரு எழுத்து மட்டும் ஒரு இடத்திலிருந்து பிறக்கும். இன்னொன்று, ஒரு மஹ்ரஜிலிருந்து இரண்டு எழுத்துக்கள் பிறக்கின்றது. இன்னொரு வகை, ஒரே இடத்திலிருந்து மூன்று எழுத்துக்கள் வெளியாகின்றது. ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தையும் பிறக்கின்றது, இரண்டு குழந்தையும் இருக்கிறது. மூன்று குழந்தையும் எப்படி இருக்கிறதோ, இதே போன்று ஒரே இடத்திலிருந்து மூன்று எழுத்துக்கள் உருவாகின்ற பொழுது, இப்பொழுது அந்த மஹ்ரஜ் ஒன்னா தான் இருக்கு, அந்த எழுத்துக்களுக்கு மத்திய வித்தியாசம் எப்படி ஏற்படும்? ஆக இந்த தன்மைகளை கொண்டுதான் மஹ்ரஜ் ஒன்றாக இருக்கக்கூடிய இரண்டு மூன்று எழுத்துக்கள் அவைகளுக்கு மத்தியிலே பிரித்து காட்டப்படுகின்றது. உதாரணமாக இந்த இரண்டு எழுத்துக்களும் ஒரே இடத்திலிருந்தான் பிறக்கிறது. நாவின் நுனி மேல் இரண்டு பற்களினுடைய வேரிலே வைக்கின்ற பொழுது த, தா, தால் மூன்று எழுத்துக்கள் வெளியாகின்றது. இப்ப த, தா இந்த ரெண்டுக்கும் மத்தியிலே வித்தியாசப்படுத்தப்படுவது இஸ்திலா இஸ்திஃபால், வல்லினம் மெல்லினம் என்ற இந்த தன்மைகளை கொண்டுதான் இரண்டையும் பிரிக்கப்படுகின்றது என்றால், இந்த சிஃபத்து என்பது எவ்வளவு அவசியமான ஒன்று, ஹர்புகளுக்கு மிகவும் பலன் உள்ள ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ்
அடுத்த காணொளியிலே இந்த சிஃபாத்துனுடைய தொடர்ச்சியை பற்றி நாம் தொடர்ந்து விளக்குவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் குர்ஆனை தஜ்வீதுடன் அழகாக ஓதுவதற்குண்டான நற்பாக்கியத்தை தந்தொரு புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.